ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் புவன். இனி நம்ம ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல் பார்க்க போகிறது. அதாவது இந்த மாங்கா எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அதாவது இந்த சைனீஸ் டைப் ஆஃப் கார்ட்டூன்ஸ் அனிமேஷன்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் மாங்கா எஃபெக்ட் சொல்லுவோம். ஸோ அந்த டைப் ஆஃப் ஒரு கேரக்டர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டூல் லிக்விஃபை, சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபில்டரில் போனீங்கன்னா லிக்விஃபைங்கிற ஆப்ஷன் இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை வந்து ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இந்த நியூ இது மேலே விட்டால் உங்களுக்கு வந்து ஒரு டூப்ளிகேட் கொடுத்துரும். ஓகே, ஸோ இந்த டூப்ளிகேட்ல தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போது ஃபில்டரில் போயிட்டு லிக்விஃபை ஆப்ஷன் போகிறோம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ரேப் டூல்னு ஒன்று இருக்கும், அடுத்து ப்ளோ டூல்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ளோ டூல் பார்க்கலாம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஐஸ் வந்து நான் பெருசு பண்ணுறேன். ஓகே, ஸோ இது நல்லா பெருசு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் வார்ப் டூல் யூஸ் பண்ணுறேன். ஓகே, வார்ப் டூல். ஓகே, ஃபார்வர்ட் வார்ப் டூல். ஓகே, ஸோ இது யூஸ் பண்ணி என்ன உதறி இருக்குல்ல, ஸோ இதை வந்து சின்னது பண்ணுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மூக்கு நம்ம நீளம் பண்ணி விடுறோம் கொஞ்சம். ஓகே, ஸோ சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சமாக கொடுத்து நம்ம இதை மாடிஃபை பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எது நல்லா இருக்கோ அந்த எஃபெக்ட் வர வரைக்கும் நீங்கள் இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஒன்ஸ் ஓரளவுக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு போதும் அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, இன்கேஸ் உங்களுக்கு பண்ணது பிடிக்கல அப்படின்னா இந்த ரீகன்ஸ்ட்ரக்ட் டூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த இடத்துல வேணாம்னு நினைக்கிறீங்க அந்த இடத்துல ட்ரா பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பழையபடி மாறிடும். ஓகே, ஸோ உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டூல். தப்பாக நீங்கள் பண்ணிட்டால் கூட உங்களுக்கு திரும்ப மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரஷ் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குலாம் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. இது ப்ரஷ் சைஸ்க்கு, இது ப்ரஷ் டென்சிட்டிக்கு, இது ப்ரெஷர் எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறமோ அந்த ப்ரெஷர் அப்ளை ஆகும். அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப அக்யூரஸியாக வரும், அதே சமயம் ரொம்ப இழுத்துரும். ஸோ இது மீடியம் ரேஞ்சில் வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா? ரீகன்ஸ்ட்ரக்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக உங்களுக்கு அந்த இமேஜ் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி கொண்டு வந்துடும். ஓகே, இதில் மாஸ்க் ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ அதெல்லாம் பற்றி டீட்டெயிலில் மட்டும் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி டியூட்டோரியலுக்கு ஏற்றது மட்டும் பார்க்கலாம். ஓகே, இதை நம்ம ரொம்ப மாடிஃபை பண்ணோன்னா லைட்டாக மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க, சரிங்களா? ஸோ கீழே இருக்கிறது தான் நம்மளுக்கு ஒரிஜினல், இது மாடிஃபை பண்ணது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறது சேனல் மிக்சர். ஓகே, ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இது வரும், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வரும். ஓகே, ஸோ இதில் போயிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதில் நான் இன்னொரு ஃபில்டர் அப்ளை பண்ணுறேன், ஹியூஆர் சேச்சுரேஷன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நான் சேச்சுரேஷன் கொஞ்சம் லைட் கம்மி பண்ணுறேன். இப்போது இந்த சேனல் மிக்சரில் கொஞ்சம் எல்லோயிஷாக வர மாதிரியான கலர்ஸ் மாடிஃபை பண்ணுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன்னொரு ட்விக் பண்ண போகிறோம். என்னென்னா லேயர்ஸில் லேயர்ஸ் எடுத்துங்க இப்போ. ஓகே, ஸோ இதில் டாப்பில் ஒரு நியூ லேயர் ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிரே கலர் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 50% ஆஃப் கிரேல வச்சுக்கிறோம். ஃபுல்லாக ஒயிட்டாகவும் இல்லாமல் டார்க்காகவும் இல்லாமல் சென்ட்ரல் வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ இதுக்கு கோடு பார்த்தீங்கன்னா BBB. ஓகே, ஸோ இது கூட நீங்கள் டேரெக்டாக என்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து பெயிண்ட் பக்கெட் டூல் யூஸ் பண்ணியோ இல்லை வந்து ஆல்ட் பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணியோ நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த லேயர் மோட் இருக்கு இல்லையா, இதை போயிட்டு ஓவர்லேன்னு சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் இந்த ஓவர்லே இல்லாமல் என்ன எஃபெக்ட் வருது, ஓவர்லேயோட என்ன எஃபெக்ட் வருதுன்னு பாருங்கள். ஓகே, ஸோ இதில் என்ன பண்ண போகிறோன்னா ஐஸ்க்கு வந்து கொஞ்சம் இந்த பிளாக் கலருங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் நீங்கள் நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது உங்களுக்கு பார்க்குற அழகாக வர மாதிரியான இது எஃபெக்ட் நீங்கள் கொண்டு வரணும். ஓகே, ஸோ இந்த ஆப்ரேஷன் நம்ம என்ன பண்ணலாம்னா நார்மல் மோடில் வச்சுட்டு அப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கம்மி பண்ணிவிட்டு இப்போ பேர்ன் டூல் எடுத்துங்க. ஓகே, ஸோ பேர்ன் டூல் எடுத்துகிட்டு ஜூம் பண்ணிட்டு இப்போ நீங்கள் அதில் ட்ரா பண்ணுங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி இது என்ன மோடில் வச்சுக்கணும்னு பார்த்துங்க. ஸோ வந்து ஷேடோஸில் வச்சுங்க. ஓகே, டாப்பில் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வரும் ஷேடோஸ் மிட்டோன்ஸ் ஹைலைட்ஸ். நம்ம வச்சுக்கிட்டு ஷேடோஸ் இல்லை மிட்டோன்ஸ் ரெண்டில் எதுனாலும் வச்சுக்கலாம். அடுத்து எக்ஸ்போஷர் வந்து ஒரு 50% இல்லை 30% பக்கமாக வச்சுருங்க. ஓகே, இது நம்ம வேணாம்னா கூட மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஓவர்லே கொடுத்துருங்க. இது நம்ம அந்த ஐஸில் கூட டேட்டா போய் மாடிஃபை பண்ணுறோம் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷோட ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு லைட்டாக வருது. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இது நான் ஆல்ரெடி இன்னொன்று பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சேம் சிம்லர் ஓகேங்களா. ஸோ அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ஒரிஜினல் ஃபோட்டோ, இது மாடிஃபை பண்ணது. ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கு சில. இப்போ நம்ம பண்ண விட இதில் ட்வீக்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இதை பார்த்து நீங்கள் இதில் இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அந்த என்ன வேல்யூஸ் வச்சுக்கணும்னு நீங்கள் பார்த்துட்டு எக்ஸாக்டாக நீங்களும் இதே மாதிரி பண்ண முடியும். ஓகே, இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.